ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 24 வருஷத்துக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா இந்திய அணி வந்து இப்போ வந்து மோசமான ஒரு சாதனையை வந்து பண்ணியிருக்காங்க. மூணு முக்கியமான சாதனைகள் வந்து பண்ணியிருக்காங்க. பெஸ்டான ரெக்கார்ட்ஸ் இல்லை, ஒர்ஸ்டான ரெக்கார்ட்ஸு. இதனால் வந்து கௌதம் கம்பீர் வந்து மாற்றப்படுவார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். முதல்ல பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மூணு போட்டியிலையுமே வந்து இந்திய அணி வந்து தோற்றுருக்காங்க. டாம் லாதம் தலைமையிலான நியூசிலாந்து அணி இந்திய மண்ணில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியை தோற்கடிச்சு மிகப்பெரிய ஒரு சாதனை வந்து பண்ணியிருக்காங்க. முதல் டெஸ்ட் போட்டி பெங்களூரில் நடந்துச்சு, அதில் வந்து படுதோல்வி அடைஞ்சாங்க. அதனைத் தொடர்ந்து புனே டெஸ்ட்லையும் வந்து இந்தியா வந்து தோல்வி அடைஞ்சாங்க. மூணாவதாக மும்பையில் வான்கடையில் நடந்த போட்டியிலையும் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து தோற்று இப்போ வந்து ஒயிட் வாஷ் வந்து ஆயிருக்காங்க. நம்ம வந்து நியூசிலாந்தை இந்திய மண்ணில் இந்த மாதிரி 3-0 அப்படிங்கிற கணக்கில் வந்து தோற்கடிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து ஆப்போசிட்டாக நியூசிலாந்து அணி இந்தியா வந்து தோற்கடிச்சிருக்காங்க. இப்போ இதில் வந்து ஒரு மூணு மோசமான சாதனையை வந்து நம்ம இந்திய அணி வந்து பண்ணியிருக்காங்க. 24 வருஷத்துக்கு பிறகு சொந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து தோற்றுருக்காங்க. கடைசி 2000ல தான் வந்து சொந்த மண்ணில் இந்தியா வந்து ஒயிட் வாஷ் வந்து ஆனாங்க. அதனைத் தொடர்ந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 24 வருஷத்துக்கு பிறகு திரும்ப இந்தியா வந்து ஒயிட் வாஷ் வந்து ஆயிருக்காங்க. அது வந்து 2000ல ஆனாங்க அப்படின்னா அப்போலாம் அந்த அளவுக்கு வந்து டீம் வந்து ஸ்ட்ராங் கிடையாது. பட் இப்போ வந்து உலகின் நம்பர் ஒன் அணியாக வந்து இந்தியா வந்திருக்காங்க. அப்படி இருந்த போதிலுமே கூட பார்த்தீங்கன்னா இந்தியா இந்த அளவுக்கு வந்து மோசமாக வந்து சொதப்பி ஒயிட் வாஷ் ஆனது ரசிகர்களை பெரிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சோகமடைய வச்சிருக்கு. அடுத்த ரெண்டாவது ஒர்ஸ்டான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு பிறகு சொந்த மண்ணில் இந்தியா தொடரை வந்து இழந்திருக்காங்க. அதாவது டெஸ்ட் கேப்டனாக தோனிக்கு பிறகு விராட் கோலி வந்த பிறகு இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஒரு அசைக்க முடியாத டீமாக வந்து மாறினாங்க. அதுலேயும் வந்து சொந்த மண்ணில் இந்தியாவை எவ்வளோ பெரிய அணியாக இருந்தாலும் அடிச்சுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு விராட் கோலி வந்து கொண்டு போனார். விராட் கோலி கேப்டனாக இருந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் தொடரை கூட இந்தியா வந்து சொந்த மண்ணில் இழந்தது கிடையாது. விராட் கோலி கேப்டன்சியில் இந்தியா 2-2 போட்டியில் மட்டும்தான் நம்ம ஹோமில் நடந்த போட்டியில் வந்து தோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க. மற்ற எல்லாமே வந்து வெற்றி அப்படி இல்லைன்னா வந்து டிராவில் வந்து முடியும். கடைசியாக பார்த்தீங்கன்னா 2012 தோனி தலைமையில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரை இந்தியா வந்து இழந்தாங்க. அதன் பிறகு வந்து ஒரு டெஸ்ட் தொடரில் கூட இந்தியா வந்து தோற்கலை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கம்பீர் தலைமையில் ரோஹித் சர்மா கேப்டன்சியில் இந்தியா வந்து 12 வருஷத்துக்கு பிறகு ஒரு தொடரை வந்து இழந்திருக்காங்க. அடுத்து மூணாவது முக்கியமான ஒரு ஒர்ஸ்டான ரெக்கார்டு இது வந்து இந்த நியூசிலாந்து தொடரில் நடக்கலை. அதுக்கு முன்னதாக நடந்த இலங்கை அணிக்கு எதிரான ஒரு நாள் போட்டி தொடரை இந்தியா வந்து இழந்தது. தலைமை பயிற்சியாளராக கம்பீர் வந்து பொறுப்பேற்ற முதல் தொடர்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியா இந்த மாதிரி வரலாற்று தோல்வி வந்து அடைஞ்சிருப்பாங்க. இலங்கை அணிக்கு எதிரான ஒரு நாள் போட்டி தொடரில் 2-0 அப்படிங்கிற கணக்கில் தோல்வியை வந்து சந்திச்சிருப்பாங்க. மூணு போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் இந்திய அணி வந்து 30 விக்கெட்டை வந்து இழந்திருப்பாங்க. மூணு போட்டியிலையும் வந்து தோல்வியும் வந்து அடைஞ்சிருப்பாங்க. ரெண்டு போட்டியில் வந்து தோற்றுருப்பாங்க. ஒரு போட்டி முதல் போட்டி வந்து டைல வந்து பிடிச்சிருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா 27 வருஷத்துக்கு பிறகு இலங்கை அணிக்கு எதிரான ஒரு நாள் போட்டி தொடரை இந்தியா வந்து இழந்தாங்க. இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து டிராவிட் தலைமையில் வந்து உலகக்கோப்பையை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு குறை இருந்தாலுமே கூட இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடைசியாக வந்து டிராவிடோட இறுதி காலத்தில் வந்து T20 வேர்ல்டு கப்பு ரோஹித் சர்மா வந்து வாங்கி கொடுத்துட்டு அந்த குறையை வந்து சரி பண்ணிட்டாரு. பட் அதுவே வந்து இப்போ வந்து கம்பீர் தலைமையில் அவர் வந்து பொறுப்பேற்றுக்கிட்ட ஒரு 4-5 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோசமான சாதனைகளை இந்திய அணி வந்து பண்ணதுனால கம்பீர் வந்து மாற்றப்படலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நன்றி.